ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தின பலன் 9/9/2023. சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை. சித்த யோகம் கூடிய நாள், நல்ல நாள். இன்னைக்கு சனிக்கிழமை, தசமி திதி. ராத்திரி 10:30 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஏகாதசி திதி. சந்திர பகவான் வந்து இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் சாயந்தரம் 6:30 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து அவர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகிறார். திருவாதிரை ராகு பகவானுடைய நட்சத்திரம். சரி, இன்றைக்கு பார்த்தலையானால் சனிக்கிழமை பார்த்தால 9:10 ராகுகாலம். அதற்கு பிறகு 1:30 யமகண்டம், 6:30 வந்து குளிகை. சூலம் வந்து கிழக்கு. சூலத்திற்கு பரிகாரம் வந்து தயிர், 1/2 டம்ளர் சாப்பிட்டு போங்க. நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 9:07-8, 10:00-11, 2:00-3:00 வரலாம். அதற்கு பிறகு 5:00-6:00 வரலாம். சரி, இன்றைய கோள்சார நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில் வந்து ராகுவும் குருவும், மிதுன ராசியில் சந்திர பகவான், கடக ராசியில் வக்கரகதியான சுக்கரன், சிம்ம ராசியில் சூரியனும் புதனும், கன்னி ராசியில் செவ்வாயும், கேது பகவான் வந்து துலா ராசியிலையும், மகரத்தில் வந்து வக்கரகதியில் சனி பகவான் இருக்கார். இன்றைக்கி மிருக சீரிஷம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே புனர்பூசத்துக்கு போகிறார். மிதுன ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால் வந்து இன்றைக்கி சந்திராஷ்டிரமன்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிதான எந்த முயற்சிகளும் வேண்டாம். சந்திரன் மறைந்திருக்கும் போது, மனோகாரகன் மறைந்திருக்கிற நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக, கோசாலைக்கில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பற்றி பார்ப்போம். அதாவது புத்திர காரகன் குழந்தை பேர் பற்றி ஒரு சின்ன விஷயம். பொதுவாகவே குழந்தை பேர் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்தையும் வச்சு பார்க்கணும். ஆணுடைய ஜாதகத்துக்கு 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் பார்க்கணும். அதை தவிர பெண்ணோட ஜாதகத்துக்கு 4ஆம் இடம் 9ஆம் இடம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து பொதுவாக பார்க்கக்கூடியது வந்து 5ஆம் இடம் எப்படி இருக்குது, வலுப்பெற்று இருக்கா, அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் 5ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். இது 5ஆம் இடம் நல்லா வலுப்பெற்று இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடம் அப்படின்றது புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாள். புத்திரஸ்தானம், புத்திரஸ்தான அதிபதி, புத்திர காரகன், அதாவது புத்திர காரகன்றவர் வந்து குரு பகவான். அவர் தான் வந்து அத்தாரிட்டி. அவர் வந்து இயற்கை சுபர். அவருடைய காரகத்துவத்தில் இந்த புத்திர காரகன்றது வருது. அதாவது புத்திரம் பாக்கியம் கொடுக்கக்கூடியது அவருடைய காரகத்தில் வருது. அதனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலேனால் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, 5ஆம் அதிபதியை பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, குரு பகவான் நல்ல சுபத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஏற்றம் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. சரி, குழந்தை பேர் டிலே ஆகக்கூடியது எப்படி அப்படின்னா, பாவர்கள் சம்பந்தப்பட்ட 5ஆம் இடமாக இருக்கணும். 5ஆம் இடத்தில் பாவர்கள் சம்பந்தப்படுறது அப்படின்னா, இந்த சனி, ராகு, கேத்து, அது தவிர இந்த செவ்வாய் பகவான், இவாள்லாம் வந்து 5ஆம் இடத்தில் போய் இருந்தாலேயானால், இல்லை 5ஆம் இடத்தை பார்த்தார்களேயானால், அவர்களுக்கு வந்து குழந்தை பேர் டிலேடாக பிறக்கும். ப்ரொவைடட் அவர்கள் வந்து அவர்களுடைய லக்னங்களையும் பார்த்து, குரு பகவானுடைய பார்வை இருக்கான்றதை பார்த்து அதை டிசைட் பண்ணணும். சரி, சில பேருக்கு குழந்தையே இன்மையே இருக்கே, ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேருக்குமே வந்து இந்த 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். 5ஆம் அதிபதி மறைந்து போயிருப்பார், குரு பார்வையும் இருக்காது. அந்த 5ஆம் இடத்தில் வந்து சனி பகவானின் பார்வையோ ராகு கேத்துவின் இதுவோ இருக்கும். அவளுடைய வந்து ராகு கேத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வையும் இருக்காது. அதே மாதிரி அந்த தசைகளும் வரணும். குரு தசையோ, குரு புக்தியோ,
ஏதாவது குரு அந்தரம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் பெரிய திசையில் வறுமையானால் அவர்களுக்கு அந்த ஏஜில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதுலேயும் வந்து கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியதற்கு நிறைய ஃபர்மெண்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஒருத்தருக்கு குழந்தை இன்மை அப்படின்றது வந்து ரொம்ப மீகர் பாசிபிலிட்டி தான் இருக்கும். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இல்லை 10 வருஷம் தள்ளி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய காரணம் என்ன, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நேரத்தில் வந்து குழந்தை கல்யாணமான உடனே இம்மிடியேட்டாக வேண்டாம்னு வாழே வந்து அவாய்ட் பண்ணிட்டோ இல்லைன்னா தள்ளி போட்டு இது பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்னாலும் பண்ணலாம். அதனால் வந்து குழந்தை பிராப்தி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே வந்து குழந்தை பிராப்தி ஏற்படணும் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையும் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதியும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும், அஞ்சாம் இடமும் சுத்தமாக இருக்கணும். சுபர்னுடைய பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் குலவிருத்தின்னு சொல்லக்கூடிய ஆண் குழந்தையை தான் குலவிருத்தி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து காலமாக சொல்லி கொண்டு வரப்பட்டது. அதனால் குலவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவானோட, அதாவது அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனித்த குருவாக அஞ்சாம் இடத்துல இருந்தால்னா பிரச்சனையை கொடுத்துருவார். ஆனால் குரு பகவான் பார்க்கணும், குரு பகவான் அங்கேயே போய் இருக்கக்கூடாது. குரு பகவான் அங்கேயே போய் குரு பகவான் இருக்கிற இடத்தை சில நேரத்தில் கெடுத்து அவர் பார்க்குற இடத்துல கொடுப்பார். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் குரு பகவானை பொறுத்தவரை. அதனால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகணும் அப்படின்னா சுபர் பார்க்கணும், அஞ்சாம் அதிபதி அங்கே இருக்கணும். அதை தவிர வந்து பார்த்தேலையானால் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடம் சுத்தமாக இருக்கணும், அஞ்சாம் இடத்துல வந்து பாவர்கள் சம்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தவையானால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தை நிச்சயமாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து குரு பகவானுக்கு உண்டான புத்திரர்காரன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்து வணங்கிட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி, அவருக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்கும், கல்வி தானங்கள் பண்ணுங்க. கல்வி தானம்னா வந்து கல்விக்கு தேவையான இந்த பொருட்கள், அதாவது பேப்பர் உங்களால் முடிஞ்சது, நோட் புக்கு, அந்த மாதிரியான தானங்கள் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் கொடுங்க. அதே மாதிரி இந்த மூக்கு கடலை மஞ்சள் கலரில் இது வரும், இந்த மூக்கு கடலை இந்த சுண்டல் மாதிரி பண்ணுவாள். இப்போ நவராத்திரி வேறு வரப்போகிறது அடுத்த மாதம். அதனால் மூக்கு கடலை வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரையில் கொடுத்துட்டே வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, அதாவது புத்திர விருத்தி இல்லாமல் புத்திரபாகியம் இல்லாத பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, உங்களுடைய ஒரு ஒரு கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வந்து இது பண்ணணும், என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்ன உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க, என்னுடைய சார்ஜஸையும் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய PDF போட்டு டைம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரம் சொல்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பரும் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி 9/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. இன்னைக்கு மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க, ராமானுஜர் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கார், ராகு பகவானும் கேத்து பகவானும் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு எந்த ஒரு திங்கிங் போனாலும் தடைகள் வரும். அது எல்லா முயற்சி தடைகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீபெரும்புதூரில். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்கும்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் கோயில் ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறார். 3 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பொறுத்தவரையிலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதுவும் வந்து இன்றைக்கி வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஜாக்பாட், பண வரவு அதிகமாக இருக்கும், திடீர் பண வரவு வரும், வெளிநாட்டு சம்பந்தமாக நல்ல ஒரு ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகே சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தாயாருக்கு நெய் விளக்கு போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3 இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார், திரு ஆதிரை நட்சத்திரம் இருக்கார், நல்ல ஒரு பெரிய ஏற்றம். அதாவது ராகு பகவான் மிதுனத்தில் இருக்கிறத விட சந்திர பகவான் மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தார்னா பெரிய ஏற்றம். இன்றைக்கி பணம் நிச்சயமாக கொட்டும், எந்த துறையில் நீங்கள் தொட்டிங்கனாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி செலவுகளை விட பண வரவு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். உங்கள் திருமணத்திற்கு பிராப்திகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். அதுவும் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, புத பகவானுக்கு ஏற்றதாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 12 இடத்துல இருக்கார். நீங்கள் பார்த்தேன்னா ராசிக்கு 12 இடத்துல சந்திர பகவான், ராசிக்கு 10 இடத்துல குரு பகவான். புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில், அதுவும் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில், ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட தொழில், பால் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிற முகவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பணம் வர வரும், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார், அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், அது ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்குது. சுபத்துவம் அடைகிறது உங்களுடைய ராசி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹைக்ரீவரை சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம்பூரம், முத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறது, ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்வைப்பட்டிருக்கிறது ரொம்பவும் நல்ல ஏற்றம். ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவோம். 9 இடத்துல குரு பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான், 11 இடத்துல சூரிய சந்திர பகவானோ ராசி அதிபதியோ இருந்தால் ரொம்ப ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு தோஷமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கிருஷ்ணரை வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டாகும். கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12 இடத்துல இருக்கார். 12 இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 12 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல ஒரு ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். காலபைரவரை சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா காலபைரவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்கிறார். அதனால் காலபைரவரை சேவிச்சுட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோ. 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண, அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு 10 இடத்துல இருக்கார். 10 அதிபதி 9 இடத்துல இருக்கார். இன்றைக்கி உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் எடுத்து வைப்பீங்க. புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது.
இன்னைக்கு வந்து புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்தது. சித்திரை சுவாதி இதெல்லாம் வந்து நரசிம்மருக்கு உண்டான நட்சத்திரங்கள். இந்த பாடலாதிரி நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்க. சோழிங்கல்லூர் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்குவாங்க. விருச்சிக ராசி விசாகம் மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார். ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தீங்க, அதை தவிர வந்து வீடு ப்ரோக்கரேஜில் இருந்தீங்கன்னா திடீர் பணம் வரும். இன்றைக்கி ரெண்டு வீடு கண்டிப்பாக ஃபைனலைஸ் ஆகிடும். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அந்த பிளாட் விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல. அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒன்பதாம் இடத்தினுடைய சூரியனையும் பார்க்குறார். இன்றைக்கி வந்து தகப்பன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எப்போவுமே ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்னா தகப்பன் காரகன் தகப்பன் ஸ்தானத்தில் போய் இருந்தால் அந்த இடத்தை கெடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் குரு பார்க்க கோடி புண்ணியம். அதனால் சுபர்கள் பார்த்தாலும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒம்பது பத்து அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் நீங்கள் சென்று உங்களுக்கு ஒரு பெரிய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி பார்த்தாலே ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலனத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். வக்கரகதியில் ராசியிலே இருக்கார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கர பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்லேருந்து நல்ல ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஒரு புதுசாக ஒரு டீல் முடிப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் குங்கும கலர் வச்சுக்குவாங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார். பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி. வக்கரகதியில் இருக்கார். செலவுகள் அதிகம். என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த மாதிரி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சமசப்தமத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். எதை எடுத்தாலும் அதாவது எதிர்பாலனத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். சூரியன் வந்து ஆறாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வீட்டுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அலங்கார பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. குழந்தைகள் படிப்புக்குன்னு நிறைய செலவு பண்ணுவீங்க. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துங்க. பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது நங்கநல்லூர் ஹயக்ரீவர் கோவில் போயிட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளமே போகிறது. கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். லோகாசமஸ்தா சுகினோபவந்து. நன்றி. வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம்,
பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.